இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ தான் ரியல் சேலஞ்சஸ், அதாவது ஸ்டார்ட் அப் ஓரளவு பிக்கப் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு வெளியில் மென்டாஸ் எல்லாம் நாங்கள் எல்லார்ட்டையும் பேசும்போது எல்லாரும் சொன்னது ஒன்றே ஒன்று, காம்படிஷன். ஓகே, நீங்கள் எப்படி காம்பீட் பண்ணுவீங்க? ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ, இவ்வளோ பெரிய பிளேயர் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் காம்பீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற சேலஞ்சஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி, ஓரளவு நாங்கள் ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம், சரி இப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேன்சி வார்த்தையாக இருக்கும், ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கிறது. சரி நம்மளும் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறக்காக இன்வெஸ்டர்ட்டை வந்து நிறையா பிச் பண்ண போயிருந்தோம். நான் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 100 இன்வெஸ்டர்ட்டை மோர் தென் 150 டைம்ஸ் வந்து நான் பிச் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்லேருந்து நீங்கள் டாப் செக்வாயா, ஆக்சல், யூ நேம் எனி விசி இன் இந்தியா, அவங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து அவங்ககிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நான் போய் பிச் பண்ணுவேன். அந்த ஸ்டார்டிங் அசோசியேட் லெவல்லே வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ ஒரு நாளாக வந்து ஒரு ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ கோவிட் டைம்னால் வந்து எல்லாமே ஜூமில் கண்டெக்ட் பண்ணாங்க. 11 இன்வெஸ்டர்ட்டை வந்து பேக் டு பேக் எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பிச் பண்ணேன். இப்போ என்னென்னா இதில் என்ன இந்த கண்டினியூவாக பிச் பண்ணுறது என்ன ஒரு சேலஞ்சிங் அப்படின்னா, ஒரே கதையை சொல்லணும், திருப்பி திருப்பி அதே சொல்லணும். எனக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஐடியா ஒர்க் ஆகாது, இது நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபன் பண்ண முடியாது, காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ கியூஆர் கோடு நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ கியூஆர் கோடு அந்த வெர்டிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு மாதிரி காம்படிஷன் சொன்னாங்க, பட் வேறு லிஸ்ட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. எப்படின்னா கூகுள் பே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா மோகன், அவங்க கூட எப்படி காம்பீட் பண்ணுவீங்க? ஃபோன்பே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்க கூட எப்படி காம்பீட் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எனக்கு வந்த ஃபீட்பேக் எல்லாமே அப்படி தான் வந்தது. எங்கிட்டலாம் ஒரு இன்வெஸ்டர் சொன்னார், மோகன் நீங்கள் வந்து 100 ஆன்போர்டிங் கூட டெஃபினட்டாக வந்து உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பேடிஎம்லேருந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணலாம், ஹையர் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து அப்படி பில் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, மோகன் ஃபர்ஸ்ட் அவங்கள இன்ட்ரிவ் பண்ணுறக்கா நான் கால் பண்ணி பேசினேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, நீங்கள் எப்படி எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்க, உங்கள் கம்பெனி பேர் கூட எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி பேடிஎம்லேருந்து எடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்லைங்க, நமக்கு இல்லை ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சு, அப்படி தான் நான் கால் பண்ணேன். இல்லை இல்லை, தயவுசெய்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிலேருந்து நீங்கள் ஹையர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கு, நீங்கள் ஃப்ரெஷராக ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து எனக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இப்போ போயில என்னுடைய ஜேர்னிஸ் போயிட்டு இருந்தது. 2006 ஆரம்பித்த என்னுடைய ஸ்ட்ரகிள் 2020-21 வரைக்கும் இதே மாதிரி போயிட்டே இருந்தது. ஓகே, இப்போது இது நான் வந்து என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ். ஓகே, நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ 100 ஆன்போர்டிங் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் 400,000 மெர்ச்சன்ட்ஸ் வந்து இப்போ போய் நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் அப்னாலே வந்து கேஷ் பேன் ஆகும், ப்ராஃபிட் பண்ணவே முடியாது, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஓகே ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்லேருந்து, ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருந்து நாங்கள் வந்து இப்போ போய் வந்து ப்ராஃபிட்டபிள் ஸ்டார்ட் அப் டில் நவ்.